Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் ரொம்பவே ப்ளசண்டான பீப்புளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ நேரில் பார்த்தது. சும்மா டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிள் போகுது. ஒரு வெஹிக்கிள் ஒரு டூ வீலர்காரர், இன்னொரு டூ வீலரில் போகிறவங்கள இடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இடித்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஆனால் பெரிய காயம் கிடையாது. உடனே அங்கே சுற்றி இருந்த எல்லாம் வந்து கீழே விழுந்தவங்களை தூக்கி நிப்பாட்டுறாங்க. ஒருத்தர் இடிச்சுட்டு போகிறார் இல்லையா, பயந்துக்கிட்டு வேகமாக போகிறாரு. அவரை ஒரு 20 பேர் போய் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்படியா நீ இடிச்சுட்டு நின்று பார்க்காம போவ, நீ இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக ஏயா இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அவரை கீழே விழுந்தவங்க எழுந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன சிராய்ப்பை தான். அவங்களும் பண்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை தப்பு ஏமேனையும் இருக்குது, அவர் மேலே மட்டும் இல்லை, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தூக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. இடிச்சுட்டு போன ஒரு கேர்லெஸ்ஸாக போனாலும் அவரை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வராங்க. விழுந்தவங்க அவர்கிட்ட இல்லை இல்லை பரவாயில்ல விட்டுருங்க, ஏன் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கோயம்புத்தூரில் மட்டும்தாங்க பார்த்தேன். அண்ட் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் வெரி ப்ளசன்ட் பீப்புள். எல்லா ஊருக்காரங்களும் நல்லவங்க தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். பட் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் நேரில் பார்த்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இங்கே டோட்டலாக 150 MBBS சீட்ஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2019. டிசம்பர் 2019 டேட்டா தான் எங்கிட்ட இருக்குது. அதுபடி 150 சீட் அங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,610 ரூபி, 13,610 ரூபாய் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் அது ரொம்பவே குறைவு தான், 500-600 தான் கட்டுற மாதிரி வருமா, அதுவும் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5,000 பர் இயர், அது இல்லாமல் நீங்கள் மெஸ் ஃபீஸ் பர் மந்த் நீங்கள் கட்டணும். நெக்ஸ்ட் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து 73rd ரேங்க்லையும், ஸ்டேட் ரேங்க் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங்கில் 5th ரேங்க்லையும் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட், இங்கே ஆவரேஜ் டெய்லி அவுட் பேஷண்ட் வந்து 5,500 பேர் இருக்காங்க. இங்கே டோட்டல் பெட் ஃபெசிலிட்டி வந்து 1,400 இருக்குது. தென் பிஜி கோர்சஸ் 17 கோர்சஸும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் 6 கோர்சஸும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தா 163 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விருந்த ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக இது நிலை கொண்டிருக்கு. ஆடிட்டோரியமில் 750 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் உட்காந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நடத்தலாம், கவனிக்கலாம், அப்படி ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. லெக்சர் ஹால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே உட்காந்து லெக்சர்ஸை கவனிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய லெக்சர் ஹால்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம் ஹால்ஸும் ஒரே சமயத்தில் 750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு வசதியான எக்ஸாம் ஹால்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைப்ரரின்னு பார்த்திங்கன்னா 25,722 புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. 73 ஃபாரின் ஜேர்னல்ஸ், 103 இந்தியன் ஜேர்னல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேன்டீனும் நல்ல சிறந்த முறையில் செயல்படுது. மெஸ் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே வந்து ஹை குவாலிட்டி ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 2019 என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அதை பார்க்கலாம். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா 2019 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் 611 ஆரம்பித்து 598 முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் த கட் ஆஃப் மார்க். இதுக்கு கீழே வந்தவங்களுக்கு சீட் கிடைக்காது. அந்த மாதிரி 598 அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓபிசிக்கு 609 ஆரம்பித்து 596 முடிஞ்சுது. எஸ்சிக்கு 510 ஆரம்பித்து 476 முடிஞ்சுது. எஸ்சி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 172 கட் ஆஃப் இருந்துச்சு. எஸ்டிக்கு 492 ஆரம்பித்து 452 முடிஞ்சுது கட் ஆஃப், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கட் ஆஃப் ஃபார் 2019. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் 2018 எழுதியிருக்கோம், 2019 எழுதியிருக்கோம். 2018 வெறும் கட் ஆஃப் மார்க் மட்டும் எழுதியிருக்கேன். 2019 பிகினிங் மார்க்கு ப்ளஸ் கட் ஆஃப் கடைசி மார்க்கும் எழுதியிருக்கோம். ஸோ 2018 கட் ஆஃப், அதாவது இதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு கிடையாது, இதுதான் கடைசி மார்க் அங்கே சீட் கிடச்சதுக்கு. ஓசிக்கு 454, பிசிக்கு 425, பிசிஎம்க்கு 414, எம்பிசிக்கு 378, எஸ்சிக்கு 329, எஸ்சிஏக்கு 285, எஸ்டிக்கு 251 மார்க்ஸாக இருந்துச்சு. அதே 2019 பாருங்கள், ஓசிக்கு 532 அந்த மார்க் தான் ஆரம்பம், அதுதான் முடிகிற மார்க்காகவும் இருந்துச்சு. பிசிக்கு 493 ஆரம்பித்து 487 முடிஞ்சுது. பிசிஎம்க்கு 469 ஆரம்பித்து 464 முடிஞ்சுது.
எம்பிசிக்கு 455 ஆரம்பித்து 452 முடிஞ்சுது. எஸ்சிக்கு 377 ஆரம்பித்து 372 முடிஞ்சுது. எஸ்சிஐக்கு 358 ஆரம்பித்து அதிலேயே முடிஞ்சிருச்சு அட்மிஷன். எஸ்டிக்கும் 307 ஆரம்பித்து அதிலேயே அட்மிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே நம்ம அண்டர்லைன் போட்டிருக்கோம்லையே, இதுதான் கடைசி மார்க். இந்த மார்க் தான் கட் ஆஃப், அதாவது அதுக்கு கீழே வாங்கினா அங்கே சீட் கிடைக்காது. இந்த மார்க்குக்கு மேலே இருந்தவங்களுக்கு மட்டும் இந்த மார்க் வரைக்கும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2019 அட்மிஷன் கிடச்சிது எம்பிபிஎஸ்க்கு அப்படிங்கிறது தான் இந்த கட் ஆஃப்லேருந்து நமக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பற்றின இன்ட்ரொடக்ஷன் அண்ட் 2019 கட் ஆஃப் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.